மையங்கள் வழங்கும் அன்பின் நற்செய்தி. புது துவக்கம் தந்தீரேன், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று எங்களோடு கூட இணைந்து நீங்களும் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக முன்னே தூரமா இருந்த நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஒரு புது வாழ்வை அடைந்திருக்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ. என்னுடைய பிள்ளைகள், மறவாம ஆண்டு முழுவதும் போஷித்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறைவுகளெல்லாம் என் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளா அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கின கர்த்தர், எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ. இந்த வருடங்களிலே நாங்கள் கண்ணீரோடு விதைத்திருக்கிறோம் ஆண்டவர். வாதைகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, ஆனாலும் நாங்கள் கண்ணீரோடு விதைத்தது, நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி, அதற்கு நாங்கள் நன்றி செல்வோம். வருடத்திலே கர்த்தர் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி பாடு. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஈந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி, ஈந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி செய்தி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மனதிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் அன்பு ஊழியத்தின் சார்பாக புதுக்கோட்டையில் நடைபெறுகிற அந்த சனிக்கிழமை மீட்டிங் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது, அருமையானது. அநேக தேவ பிள்ளைகள் வந்து விடுதலையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கிரீடம் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தலைகளை வாழ்த்தி நம் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேளையிலையும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தைகள் 30, 60, 100 ஜனங்களை போய் சென்றடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் பேசுங்க, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்ம நித்தியத்துக்கு போன பிறகு ஆண்டவர் நமக்கு கிரீடங்களை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ ஆஸ்கார் விருது, பத்மபூஷன் விருது, நோபல் பரிசு போன்ற பரிசுகளை ஜனங்கள் நமக்கு கொடுத்து நம்மளுடைய காரியங்களை உற்சாகப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் தேவனுடைய இடத்துக்கு நாம் போகும்போது, அந்த நித்திய காணானுக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு தேவன் கிரீடங்களை கொடுத்து நம்மளை மகிழ பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லப்படுறது, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வேதத்தில் வெளிப்படுத்தல் 3:21 இப்படி சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயங்கொள்ளும் போது நம்மளை ஆலயத்தில் தூணாக மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஜெயிக்கும்போது ஒரு காரியத்தை நமக்கு தர்றாரு. அதே போல தான் இந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 5 கிரீடத்தை பற்றி கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த ரோமர் 11:29 நம்ம வாசித்து பார்க்கும்போது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்பு மாறாதவைகள், நமக்கு தேவன் கொடுத்த கிருபைகள் மாறாதவைகள், அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருக்கென்று வாழ, அவருக்கென்று எதையாவது காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நித்தியத்தில் 5 கிரீடத்தை நமக்கு தர விரும்புகிறார். எந்தெந்த காரியங்களை செய்யும்போது என்னென்ன கிரீடங்கள் ஒவ்வொரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது, விசுவாசமாய் வாழ்ந்தவர்களுக்கு அழிவில்லாத கிரீடம். விசுவாசமாய் வாழ்ந்தவர்களுக்கு அழிவில்லாத கிரீடம். நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருக்கீங்களா? உங்களுக்கு அழிவில்லாத கிரீடம் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 9:25 நம்ம பார்க்கலாம். 1 Corinthians 9:25 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களே நல்ல உடல் பயிற்சி செய்கிறாங்க, அப்புறம் சாப்பாடில் கண்ட்ரோலு, எத்தனையோ காரியங்கள், நிறைய சாப்பிட்றதில்ல, அதில் அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அப்படி ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா உலகத்துக்காக ஓடுறவங்களே ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, தன்னுடைய பாடி மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்,
ஆண்டவருக்கென்று நம்ம உபவாசிக்கிறோமா நம்ம குடும்பத்துக்கென்று ஜெபிக்கிறோமா அவருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்றோமா ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார் நீங்க விசுவாசமா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது அழிவில்லாத கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்க விசுவாசமா நடந்தீங்கன்னா ஆண்டவர் வருகையில அந்த அழிவில்லாத கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசனம் சொல்கிறது ரெண்டாவது ஒரு ஒரு கிரீடம் ஜீவ கிரீடம் அந்த கிரீடம் யாருக்கு அப்படினா சோதனையை மேற்கொண்டவர்களுக்கு நீங்க சோதனை வந்துச்சுன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுறவங்களுக்கு அல்ல சோதனை வரும்போது நீங்க அந்த சோதனையை ஜெயிக்கணும் ஹalleluya இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா சோதனை வரும்போது என்ன நினைக்காங்க எனக்கு வேண்டாம் என் ஜெபம் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் அல்லது ஊழியம் வேண்டாம் அப்படினு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போற ஒரு காரியங்களை நம்ம அநேகர்கள் கிட்ட பார்க்க முடியுகிறது ஆனா வேதம் சொல்கிறது நீ அந்த சோதனையை சகிக்கும் போது மட்டுமே நீங்க அழிவில்லா நீங்க ஜீவ கிரீடத்தை பெற முடியும் என்று யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரத்துல 12 வசனம் இப்படியாய் சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹalleluya ஹalleluya சோதனையை சகிக்கிறவர்களுக்கு அப்பு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் யாக்கோபு 1:12 இப்படி தான் எழுதி இருக்கிறது திரும்பமாய் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை மீண்டுமாய் நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் பிரியமானவர்களே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நீங்களும் நானும் சோதனையை ஜெயிக்கும் போது அங்கே ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு உபத்திரவம் வரும்போது ஒரு பாடுகள் வரும்போது வேதத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று சில பேரை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் அந்த ஆண்டவர் வைக்கிற அந்த சோதனை அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகும்போது தான் நீங்கள் அடுத்த அளவுக்கு உயர்த்தப்படுறீங்க நீங்கள் அடுத்த அளவுக்கு போகிறீங்க ஹalleluya இன்னைக்கு சின்ன பிள்ளை பார்த்திங்கன்னா 1 படிக்கும் அதே இது 10 படிக்கிற பிள்ளைகளுக்கு 10 பரீட்சை வைப்பாங்க இதே இது 1 படிக்கிற பிள்ளைகளுக்கு முதல் கிளாஸ் படிக்கிற பரீட்சையை தான் வைப்பாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜ் படிப்புக்குரிய டெஸ்ட்டு தான் வைப்பாங்க நீங்களும் நானும் அந்த டெஸ்ட்டுக்கு அந்த பரீட்சைக்கு நம்ம நிற்கும் போது அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கும் போது தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஹalleluya ஹalleluya மூன்றாவது ஒரு கிரீடம் நீதியின் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்காகவே நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற கிரீடம் என்ன கிரீடம் அப்படின்னா நீதியின் கிரீடம் என்று வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயுல 4:8 இப்படியாய் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நீதியின் கிரீடம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த 2 தீமோத்தேயு 4:7 நம்ம வாசித்தோம் ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம நல்ல போராட்டத்தை போராடும் போது இயேசுக்காக தான் வாழ்கிறோம் அவருக்காகவே நம்ம ஓடுறோம் அப்படிங்கும்போது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் பிரியமானவர்களே நீங்கள் அவருக்காகவே ஓடனா நீங்கள் அவருக்காகவே காரியங்களை செய்தா ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற கிரீடம் நீதியின் கிரீடம் ஒரு ஒரு காரியத்தில் நம்ம பார்க்க முடியும் ஒரு மனுஷன் தெருவோரமாக இருக்கிற ஒரு மரத்தை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா என்ன ரோட்டோரத்துலலாம் இப்படி ரிபனை கட்டி அதை வந்து கும்பிடுறாங்க நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இது வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வெட்டும்போது சாத்தான் வந்து சொல்கிறது அந்த வெட்டாத இந்த மரத்தை அப்படின்னு அவங்ககிட்ட அந்த மனுஷங்கிட்ட சொல்லுது அப்போது அந்த மனுஷன் சொல்கிறான் இல்லை நான் அந்த மரத்தை நான் வெட்டியே போடுவேன் அப்படின்னு சொல்லி இது ரோட்டில் இருக்குது இப்படி ரோட்டில் மரத்தெல்லாம் வந்து வச்சிருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷனுக்கு சாத்தான் கொண்டு வந்து கொடுக்கான் ஒரு பை நிறைய பணத்தை அந்த பணத்தை அவன் அந்த மனுஷன் என்ன செய்கிறான் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அந்த மரத்தை வெட்டாமல் போயிடுறான்
அப்புறம் சில காலங்கள் சில வருடங்கள் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ஆன பிறகு மீண்டுமாய் பணம் காலியாகி விடுகிறது அது நிமித்தம் மீண்டுமாய் இந்த மனுஷன் இந்த மரத்தப்பம் வெட்டும்போது நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் மீண்டுமாய் அந்த மரத்துக்கிட்ட வந்து வெட்ட வருவான் அப்போ அந்த வெட்ட வரும்போது மீண்டுமாய் அந்த சாத்தான் வந்து சொல்கிறான் வெட்டாத இந்த மரத்தை அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த மனுஷன் சொல்லலாம் இல்லை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் பணம் நமக்கு இன்னும் கொண்டு வராமல் இருக்குது அல்லது நம்ம இதை வெட்ட வரும்போதே போன ட்ரிப்பு பணம் கிடச்சிது இந்த ட்ரிப்பு ஒன்றும் தரமாட்டேக்கே அப்படிங்கும்போது இதை வெட்டணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ ஒரே வெட்டா அந்த அந்த மனுஷனை அந்த சாத்தான் வெட்டி போடுகிறத பார்க்கணும் கீழே தள்ளி விட்டுருதான் அப்போ அந்த 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 விழுந்து போன பிறகு அந்த மனுஷன் கேட்குறான் போன ட்ரிப்பு நான் வந்து இதை வெட்ட வரும்போது நீ என்ன நீ வந்து என்ன செஞ்சா நீ வந்து என்னை வெட்டலையே எனக்கு வந்து பணம் தந்தியே நீ வெட்டாதன்னு சொல்லும்போது நான் உனக்கு நீ சொன்னதை சரின்னு கேட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போனேன் ஏன் இந்த ட்ரிப்பு நீ வந்து எனக்கு வந்து நீ பணம் தரலை அப்படின்னு கேட்கும்போது முதல்ல நீ இயேசுவுக்காக முழு ஒரு பலனோடு நீ வந்து என்ன செஞ்சா இந்த மரத்தை நீ வெட்ட வந்தா இப்பொழுது உனக்குள்ளே வந்துட்டு பணம் பண ஆசை வந்துட்டு பண ஆசை வரும்போது நீ வந்து என்ன செஞ்சிட்டா இயேசுவை விட்டு நீ விலகிட்ட நீ பக்திக்காக நீ இப்போ வரல நீ பணத்துக்காக தான் வந்த அப்படின்னு அது கரெக்டாக புரிந்து கொண்டு அதை சாத்தான் வந்து அந்த மனுஷனை தள்ளிவிட்டு போகிறத நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கி நீங்களும் நானும் உலகத்துக்காக நம்ம ஓடுகிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஓடுகிறோமா அதை நாம் சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவருக்காக நம்ம ஓடும்போது நம்முடைய தேவைகளை அவரே சந்திப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி நீங்களும் நானும் அவருக்காகவே நம்ம ஓடும்போது அவருக்காகவே நம்ம வாழும்போது நமக்காக நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன் ரெண்டு தீமோத்தேயும் 4:7-8 வாசித்தோமானால் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்தை விரும்பும் போது அவருக்கு நமக்கு அவர் நமக்கு நிச்சயமாகவே நீதியின் கிரீடத்தை தருவார் ஹலெலூயா ஹலெலூயா 4வது ஒரு கிரீடம் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடம் மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹலெலூயா விசுவாசிகளுக்கு முன் உதாரணமாக இருந்து வழி நடந்தவர்களுக்கு வழி நடத்துபவர்களுக்கு விசுவாசிகளை விசுவாசிக்கு முன்பாக உதாரணமாக நீங்கள் இருந்து அவங்கள நீங்கள் வழி நடத்துனீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு தர்ற கிரீடம் மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது 1 Peter 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வரும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று அப்போ நீங்களும் நானும் ஊழியம் செய்யலாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கலாம் ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா விசுவாசிகளை நம்ம நடத்துறது நாமளும் அப்படி நடக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ வாடாத கிரீடம் இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை போதித்துட்டு நாம் அந்த வாழ்க்கையை அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளாமல் மற்றவர்களுக்கு மாத்திரம் நம்ம போதிக்கிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த அந்த கிரீடம் நமக்கு கிடைக்காது அதே இது நம்மகிட்ட வர்றவங்களுக்கு நான் அதை நம்ம சொல்லி நம்மளும் அப்படி வழி நடந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வாடாத மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கிறேன் 1 Peter 5:3 வசனத்தையும் நம்ம சேர்த்து வாசிக்கலாம் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வரும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று ஏசப்பாவுடைய வார்த்தை சொல்கிறது ஹலலூயா நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1 Timothy 4:16 இப்படியாய் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் நீ ரட்சித்து கொள்ளுவாய் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது உன் இளமையை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு
நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் நீ எச்சரிக்கையா இரு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உன் இளமையை குறித்து எச்சரிக்கையா இரு. ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடி உன்னை காத்துக்கோ அப்படின்னு கூட அந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அஞ்சாவது கிரீடம். என்ன கிரீடம் அப்படின்னா மகிழ்ச்சியின் கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் யாருக்கு அப்படின்னா ஆத்தும ஆதாயம் செய்பவர்களுக்கு. இன்னைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தோமானால் ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்கும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் வேணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானமுள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை நம்ம பார்த்தோம்னா அது 1 தெசலோனிக்கேயர் 2:19 நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்தா மற்றவங்க நினைக்கலாம் ஏன் இவங்க சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேங்காங்க ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்கலாம், எவ்வளோ ஒரு பரம்பரை பணக்காரங்களாக இருக்கலாம். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு பார்த்திங்கன்னா அவங்க சுவிசேஷ ஊழியம் செய்கிறத பக்கம் ஒரு பாஸ்டராக இருந்து ஆண்டோர் கொடுக்குற அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிற ஒரு சபை ஊழியராக மாறுகிறத பார்க்குறோம். ஏன் அவங்க வேலை வெட்டி இல்லாமே அதை செய்கிறாங்க? ஒரு ஆத்தும பாரம். என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் எதையாவது செய்யணும், நான் அவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தாங்க. ஏன் பணம் சம்பாதிக்கணும்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்க, ஆனால் ஆத்துமாவை சம்பாதிக்கிறது அது பெரிய கிஃப்ட்டு. ஹலெலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை போதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டருடைய வார்த்தையை நம்ம போதிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பவுல் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே என்னுடைய தலையான கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது, தேவ தூதர்கள் வருகிறது. எத்தனையோ இடத்துல பார்த்தோமானாம் சில சாட்சி சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறது உண்டு. நான் இந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போனேன், ஆனால் 2 பெண்கள் தானே வாராங்க, இவங்களை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இங்கே விட்டு விரட்டிடணும் அல்லது இந்த இடத்துலேருந்து கிட்னப் பண்ணி கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் வாரம் இந்த பிள்ளைகளை சந்திக்க வராங்க, இந்த குடும்பத்தினரை சந்திக்க வராங்க, இந்த ஊருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வராங்க, இவங்களை கிட்னப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வந்தவர்கள்லாம் பின்னிட்டு ஓடி போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எப்படின்னா அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த பிள்ளைகளை நான் பிடிச்சிட்டு போய் எங்கேயாவது விட்டுறணும் காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த 2 பிள்ளைகளையும் பிடிக்கிறதுக்கு வந்தேன், இந்த வாலிப பிள்ளைகளை. ஆனால் இவங்க கூட ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், எங்களால் இவங்களை கிட்னப் பண்ண முடியல, அடுத்த வாரம் வரும்போது இவங்ககிட்ட கேட்குறாங்களாம் உங்கள் கூட வந்த அந்த நபர் யார், ரொம்ப வெளிச்சமாக இருந்தாரே, எங்களால் தாக்கு பிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க மிரண்டு போனதை பார்க்க முடிஞ்சுது. அடியாலையும் கூட்டிக்கிட்டா நீங்கள் வாரீங்க இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அதை பகிரங்கமாக கேட்குறத இந்த சுவிசேஷம் அறிவிக்க வந்த சகோதரிகள் கேட்கும்போது அவங்க ஆச்சரியப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. அவங்க வந்தது அவங்க தனியாக தான் வந்திருக்கிறாங்க, ஆனால் தேவ தூதர்கள் அவர்களோடு கூட வந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஊழியத்தை செய்கிறதன் மூலம் ஆத்தும ஆதாயம் செய்கிறது மூலம் தேவன் மகிமைப்படுகிறார், அதன் மூலமாக மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் செய்யும்போது தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலையிலையும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாகவும் உங்கள் வார்த்தையை நீங்கள் அறிவிக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த உலகம்
ஆஸ்கார் விருது பத்மபூஷன் விருது நோபல் பரிசுன்னு எத்தனையோ பரிசை கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் விசுவாசமாக வாழ்ந்தவங்களுக்கு அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்கீங்க சோதனையை மேற்கொண்டவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கீங்க அவருக்காகவே ஓடினவங்களுக்கு நீதியின் கிரீடத்தை கொடுக்கீங்கப்பா விசுவாசிகளுக்கு முன்னுதாரணமாக இருந்து அவங்கள வழி நடத்தினா அவங்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுக்குறீங்க ஐந்தாவது ஆத்துமா ஆதாயம் செஞ்சா ஆண்டவரே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு கொண்டு வந்தா அவர்களுடைய ஆத்மாவை அழிவுக்கு மீட்டு கொடுத்தா அவங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுக்கீங்கப்பா அன்றைக்கு இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் நூற்றுக்கு 100% அது பேலன்ஸ் செய்யட்டும் ஆண்டவரே உங்கள் நாமம் மாத்திரம் அதில் மகிமைப்படட்டும் ஏசப்பா நீங்கள் இவர்களை தொடுங்க இவர்களுடைய காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது மூலம் அந்த அழிவில்லாத அழலியோ பரம காணானுக்குள்ளே செல்லவும் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழவும் கிரீடங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக வெறுங்கையனாய் அவரை சந்திக்காதபடி ஆண்டவரே அந்த கிரீடம் அது மகிமையா அழிவில்லாததா ஆண்டவரே ஜீவ கிரீடமா மகிழ்ச்சியின் கிரீடமா மகிமை உள்ளவாடாத கிரீடமாய் மாறுவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல அருமை பிதாவே ஆமேன் தொடர்புக்கு சகோதரி குளோரி செல்வராஜ் இயேசுவின் அன்பு ஊழியங்கள் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் செல் நம்பர் 9487681419 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக